இடஒதுக்கீடு வழங்குவதால் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று இதுவரை சொல்லி வந்த சிலர் இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிக்கிறார்கள். இதன் சூட்சமத்தை நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை. இதற்குள் இருக்கும் அரசியல் லாப நோக்கங்கள் குறித்து இந்த இடத்தில் நான் பேசவும் விரும்பவில்லை. ஏழை மக்களின் வறுமையை போக்க எந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் அதனை ஆதரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சமூக நிதி கொள்கையின் அடிப்படையை மடைமாற்றும் திருகு வேலையை இடஒதுக்கீடு அளவுகளாக மாற்றக்கூடாது என்பதுதான் எங்களது வேண்டுகோள். ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவர்கள் இதன் பயனை பெறலாம் என்கிறார்கள். அப்படியானால் மாத வருமானம் 66,660 ரூபாய் பெறுபவர்கள் ஏழைகளா? தினமும் 2,622 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் ஏழைகளா? ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று சொல்லும் பாஜக அரசு தினமும் 2,622 ரூபாய் சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்று சொல்கிறது என்றால் இதனை விட கேலிக்கூத்து ஒன்று இருக்க முடியாது. இந்த சட்டத்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் காலப்போக்கில் சமூக நிதி தத்துவமே உருகுலைந்து போகும். சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் என்பதையே பின்னர் எடுத்து விடுவார்கள். எக்கனாமிக்லி என்பதையே அனைத்துக்கும் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இதனை கடுமையாக எதிர்த்தோம், எதிர்த்து வாக்களித்தோம். அனைவருக்கும் வணக்கம். மிக அடிப்படையான கொள்கையை நிலைநாட்டுவதற்காக மிக மிக அவசரமான நிலையில் இந்த சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டமானது இங்கு கூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். 100 ஆண்டு காலமாக நாம் போற்றிய பாதுகாத்து வந்த சமூக நிதி கொள்கைக்கு இன்று பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. சாதியின் பெயரால் அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களை அதிலிருந்து மீட்டு அவர்களுக்கு கல்வியையும் வேலைவாய்ப்பையும் கொடுத்து அனைத்திலும் முன்னேற்றுவதற்கு பயன்படும் மாபெரும் தத்துவம்தான் சமூக நிதி கொள்கை. 1920ஆம் ஆண்டு அன்றைய சென்னை மாகாணத்தை இரட்டையாட்சி முறைப்படி ஆட்சி செலுத்திய நீதி கட்சியின் ஆட்சியானது வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பித்தது. காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதன் பிறகுதான் பள்ளி கல்லூரிக்குள் பெருமளவில் நுழைந்தார்கள். அப்படி கிடைத்த கல்வியின் மூலமாக வேலைவாய்ப்பை அடைந்தார்கள். 1920ஆம் ஆண்டு முதல் 1950ஆம் ஆண்டு வரையிலான 30 ஆண்டு கால முன்னேற்றத்திற்கு வேட்டு வைக்கும் விதமாக கம்யூனல் ஜீவானது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. அதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் போர்க்கொடி தூக்கினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமது வலுவான வாதங்களை எடுத்து வைத்தார். அப்போது காங்கிரஸ் தலைவர் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டின் போராட்ட நிலைமைகளை டெல்லிக்கு எடுத்துச் சொன்னார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுவெளியாக அமைந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போது சட்ட அமைச்சராக இருந்தார். ஜனநாயக தன்மைகளை உணர்ந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்போது இந்திய பிரதமராக இருந்தார். இவை அனைத்தும் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தமாக ஏற்படுத்தப்பட்டது. சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தவருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட 15(4) என்ற முதலாவது திருத்தம். இந்த திருத்தத்துக்கு காரணம் ஹாப்பினிங்ஸ் இன் மெட்ராஸ் என்ற நாடாளுமன்றத்தில் சொன்னார் அன்றைய பிரதமர் நேரு அவர்கள். இத்தகைய அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம்தான் இந்தியா முழுமைக்கான மக்களது நல்வாழ்வுக்கு வழிகாட்டியது. கடந்த 3/4 நூற்றாண்டு கால சமூக முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது. சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்கள் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் சமூக நிதி வரையறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 340வது பிரிவில் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் என்பதுதான் வரையறையாக உள்ளது. அதே சொல்தான் அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்திலும் சொல்லப்பட்டது. அதாவது சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரையறை. அதற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் பொருளாதார அளவுகளை புகுத்த நினைத்தது ஒன்றிய அரசு. அதன்படி ஒரு சட்டத்தை 2019ஆம் ஆண்டு செய்தார்கள். அந்த சட்டத்தைத்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் அமர்வில் 3 நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்துள்ளார்கள்.
சமூகத்தில் முன்னேறிய சாதியில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குவதுதான் ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டம். இடஒதுக்கீடு வழங்குவதால் தகுதி போய்விட்டது, திறமை போய்விட்டது என்று இதுவரை சொல்லி வந்த சிலர் இந்த இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிக்கிறார்கள். இதன் சூட்சமத்தை நான் விளக்கமாக சொல்ல தேவையில்லை. இதற்குள் இருக்கும் அரசியல் லாப நோக்கங்கள் குறித்து இந்த இடத்தில் நான் பேசவும் விரும்பவில்லை. எந்த நோக்கம் அவர்களுக்கு இருந்தாலும் பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு முரணானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தபோது எக்கனாமிக்லி என்ற சொல்லையும் சேர்க்க சொல்லி சில உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இதனை பிரதமர் நேரு அவர்களும் ஏற்கவில்லை, சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்களும் ஏற்கவில்லை. எக்கனாமிக்லி என்ற சொல்லை சேர்க்கலாமா என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதற்கு ஆதரவாக 5 வாக்குகள் மட்டுமே விழுந்தது. எக்கனாமிக்லி என்ற சொல்லை சேர்க்கக்கூடாது என்று 243 வாக்குகள் விழுந்தது. இப்படி இந்திய நாடாளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட கருத்து தான் பொருளாதார அளவுகள். இன்றைக்கு 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 3 நீதிபதிகள் ஆதரித்துள்ளார்கள். ஆனால் 1992 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்துள்ளதை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்திரா சாகனி வழக்கின் தீர்ப்பானது 16/11/1992 அன்று வழங்கப்பட்டது. 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அப்பொழுது வழங்கிய தீர்ப்பில் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு அரசின் பரிந்துரைகளில் கூறப்பட்டுள்ளவை பொருத்தமில்லாதது என்று கூறப்பட்டுள்ளது. எனவேதான் சமூக நீதிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் உச்சநீதிமன்றத்தின் பெரும்பான்மை அமர்வுக்கும் எதிரானதாக ஒன்றிய அரசின் சட்டத்திருத்தம் அமைந்துள்ளதை நாம் எதிர்க்க வேண்டியதாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முன்னேறிய வகுப்பு ஏழைகளுக்கு உதவி செய்வதை தடுப்பதாக யாரும் இதனை கருத தேவையில்லை. ஏழைகளுக்கான எந்த திட்டத்தையும் நாம் தடுக்க மாட்டோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த அறநெறி. ஏழை எளிய மக்களை முன்னேற்றும் எத்தனையோ சமூக நலத்திட்டங்களை கழக அரசு செயல்படுத்தி வருவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கழக அரசின் பெரும்பாலான சமூக நலத்திட்டங்கள் ஏழை மக்களை மனதில் வைத்து உருவாக்கப்பட்டவைதான். இத்தகைய திட்டங்கள் குறிப்பிட்ட சாதி ஏழைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து ஏழை எளிய மக்களுக்காகும்தான். அந்த வகையில் ஏழை மக்களின் வறுமையை போக்க எந்த திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் அதனை ஆதரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் சமூக நிதி கொள்கையின் அடிப்படையை மடைமாற்றும் திருகு விலைய இடஒதுக்கீடு அளவுகளாக மாற்றக்கூடாது என்பதுதான் எங்களது வேண்டுகோள். உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்த ஓ சின்னப்ப ரெட்டி அவர்கள் ஒரு தீர்ப்பின் போது ரிசர்வேஷன் இஸ் நாட் ஏ பாவர்ட்டி அலிவேஷன் ஸ்கீம் என்று குறிப்பிட்டார். 1000 ஆண்டுகளாக கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்ட சமூகத்தை தூக்கிவிடுவது தான் சமூக நீதியை தவிர அது வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல என்பதை உச்சநீதிமன்றம் ஏராளமான தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறது. இன்னும் சொன்னால் முன்னேறிய சாதி ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டதாகவும் இந்த சட்டத்திருத்தம் இல்லை என்பதுதான் உண்மை. ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவர்கள் இதன் பயனை பெறலாம் என்கிறார்கள். அப்படியானால் மாத வருமானம் 66,660 ரூபாய் பெறுபவர்கள் ஏழைகளா, தினமும் 2,222 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் ஏழைகளா? அந்த வகையில் பார்த்தால் இதன் நோக்கம் முன்னேறிய சாதி ஏழைகளின் வறுமையை ஒழிப்பதாகவும் இல்லை. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் குறைவானவர்கள் வருமான வரி கட்ட தேவையில்லை என்று சொல்லும் பாஜக அரசு 8 லட்சம் சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்பது எப்படி? கிராமமாக இருந்தால் தினமும் 27 ரூபாயும் நகரமாக இருந்தால் தினமும் 33 ரூபாயும் இதற்கு கீழ் சம்பாதிப்பவர்களை வறுமை கோட்டு கீழ் இருப்பவர்களாக சொல்கிறது ஒன்றிய அரசு. இந்த மக்களுக்கு எத்தகைய பொருளாதார உதவிகளையும் அரசு வழங்கலாம், யாரும் தடுக்கவில்லை. பிலோ த பாவர்ட்டி லைன் என்று இதனை சொல்லும் அதே அரசு தினமும் 2,222 ரூபாய் சம்பாதிப்பவர்களை ஏழைகள் என்று சொல்கிறது என்றால் இதனை விட கேலிக்கூத்து ஒன்று இருக்க முடியாது.
ஐந்து ஏக்கருக்கும் குறைவாக வைத்திருப்பவர்கள், 1000 சதுரடி நிலத்துக்கு குறைவாக வைத்திருப்பவர்கள் ஏழைகளாம். இந்த இடத்தில் நாம் கவலைப்படும் வர்க்கம் என்பதும் அடிபட்டு விடுகிறது. என்னை பொறுத்தவரையில் முன்னேறிய சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அல்ல இது. முன்னேறிய சாதியருக்கான இடஒதுக்கீடாகத்தான் இதனை சொல்ல வேண்டும். இந்த வகையில் இந்திய அரசியலமைப்பின் 103வது திருத்தம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது, உச்சநீதிமன்றத்தின் 9 நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வுக்கும் எதிரானது, ஏழைகளுக்கு எதிரானது என்பதால் நாம் எதிர்க்க வேண்டியதாக உள்ளது. இந்த சட்டத்திருத்தத்தை ஏற்றுக்கொண்டால் காலப்போக்கில் சமூக நீதி தத்துவமே உருகுலைந்து போகும், சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் என்பதையே பின்னர் எடுத்து விடுவார்கள், எக்கனாமிக்கலி என்பதையே அனைத்துக்கும் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால்தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இதனை கடுமையாக எதிர்த்தோம், எதிர்த்து வாக்களித்தோம். உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கு தாக்கல் செய்தது, மிக கடுமையாக எதிர்வாதங்களை வைத்தது. பெரும்பான்மை நீதிபதிகள் தீர்ப்பு வேறாக இருந்தாலும் முழு அமர்வும் இத்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். இந்த நிலையில் சமூக நீதி மண்ணான தமிழ்நாடு சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு உடனடியாக சில செயல்களை செய்தாக வேண்டும். அந்த கடமை தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் தமிழக சட்டமன்ற அரசியல் கட்சி தலைவர்களை இங்கே அழைத்துள்ளோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தேசிய இயக்கமாக இருந்தாலும், பொது உடைமை இயக்கமாக இருந்தாலும், மற்ற எந்த கொள்கை நோக்கத்தோடு உருவான இயக்கங்களாக இருந்தாலும், சமூக நீதி தத்துவத்தை பொறுத்தவரையில் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கும் இயக்கமாகவே கடந்த காலத்தில் செயல்பட்டு வந்துள்ளீர்கள் என்பதை நானும் அறிவேன், இந்த நாட்டு மக்களும் நன்கு அறிவார்கள்.